குரூர் பிரம்மா குரூர் விஷ்ணு குரூர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரப்ரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வசுதேவசுதம் தேவம் தம் சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவசுதம் தேவம் தம் சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஓம் சகனா பவத்து சகனோ புனக்து சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் ராமநாராயணம் ஜானகீவல்லபம் ராமநாராயணம் ஜானகீவல்லபம். ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ராம 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 ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ராம் 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 ராம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். எல்லோருக்கும் நமஸ்காரம். பனி பனி கடும் கடுமையான பனி. அதனால் ஒரு தடவை இன்டர்நெட் கனெக்ஷன் போச்சு. பார்ப்போம் இன்னொரு முறை முயற்சி. இன்றைக்கு மார்கசீர்ஷ கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி. மார்கழி மாசம் தனுர் மாசத்துடைய 4ஆம் தேதி வியாழக்கிழமை. உத்தரம் நட்சத்திரம் நல்ல நாள் சுபதினம் சுபயோகம் சுபகரணம். சாயங்கால நேரம் நாம பகவத்கீதையுடைய 17வது அத்தியாயம் சர்ச்சை செஞ்சின்றிருக்கோம். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். மூன்று வகையான ஸ்ரத்தைகள் சாத்வீக ராஜச தாமச. 14வது அத்தியாயத்தில் இந்த மூன்று குணங்களுடைய சர்ச்சை நடந்தது. சத்வரஜஸ்தம இந்த மூன்று குணங்கள் எப்படி வெளிப்படும், எப்படி அதனுடைய விளைவுகள் என்ன, எப்படி அது உற்பத்தியாக எப்படி உருவாகிறது, ஒன்று ஓங்கினால் என்ன லட்சணம், சத்துவம் ஓங்கினால் ரஜஸ் ஓங்கினால், இப்படி குணங்களை பற்றிய அடிப்படை விஷயம் 14வது அத்தியாயம்.
அதனுடைய தொடர்ச்சி 17வது அத்தியாயத்தில் அந்த குணங்கள் அடிப்படையில் சம்சாரத்துடைய பல்வேறு காரியங்கள் எந்த வகையில் நடந்துடும். ஒரு சாத்வீக குணம் உள்ளவன் யஜ்ஞம் செய்தால், தபம் செய்தால், தபஸ் செய்தால், தானம் செய்தால் அது எத்தகைய தன்மையோடு இருக்கும். ராஜசம் உள்ளவன், ராஜசம் ஓங்கியிருக்கும் ஒருவன் செய்தால் அது எப்படி இருக்கும். தமோ குணம் எப்படி செய்ய வைக்கும், அதனுடைய சர்ச்சை நடந்துட்டுருக்கு. முதல் 3 ஸ்லோகத்தில் போஜனத்தை பற்றிய சர்ச்சை. சத்வகுணம் உள்ளவன் எத்தகைய போஜனம் அவனுக்கு பிடித்திருக்கும் அவன் நாடுவான். ரஜோகுணம் உள்ளவன் எத்தகைய போஜனத்தை நாடுவான். தமோகுணக்கு எந்த போஜனம் பிரியமானது, எந்த ஆகாரம் பிரியமானது, இப்படி சர்ச்சை நடந்தது. அடுத்தது ஞானத்தை பற்றிய சர்ச்சை. சத்வகுணம் உள்ளவன் யஜ்ஞத்தை பற்றிய சர்ச்சை. அவன் யஜ்ஞம் செய்தால் அந்த யஜ்ஞத்தில் அந்த யஜ்ஞத்துடைய தன்மை எப்படி இருக்கும். அஃபலாகாங்க்ஷிபிர் யஜ்ஞம், பலத்துடைய எதிர்பார்ப்பு இருக்காது, பலனுடைய எதிர்பார்ப்பு, விதிகளுக்கு உட்பட்டிருக்கும். இது செய்யப்பட வேண்டியது என்ற ஒரே உணர்வுடன் செய்வான் சத்வகுணம். ரஜோகுணம் பலனுக்காகவே செய்வான், பலனுக்காகவே பலனையே மையமாக வைத்து செய்வான். அதோடு சேர்த்து தம்பத்தை தன்னிடம் இருப்பதை காட்டுவதற்காக தன்னுடைய செல்வாக்கை, செல்வத்தை, அதிகாரத்தை, புத்தியை காட்டுவதற்காக செய்வான். தமோகுணம் உள்ளவன் அதில் நியமங்களும் இருக்காது, தட்சிணையும் இருக்காது, போஜன பிரசாதமும் இருக்காது, ஸ்ரத்தையும் இருக்காது. ஏதோ மனம் போன போக்கில் அது செய்வான், குறுக்கு வழிகளில் செய்வான், செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணத்தோடு செஞ்சிருவான். இது யஜ்ஞத்தை பற்றிய சர்ச்சை நடந்தது. அடுத்தது தவம், தபஸ். அதில் நம்மக்கிட்ட இருக்கிற 3 முக்கியமான கருவிகள் சரீரம், வாக்கு, மனஸ். இந்த 3 கருவிகள் அதனுடைய தபஸ் எப்படி இருக்கும், தவம் எப்படி. சரீரத்தால் ஆற்றக்கூடிய தபஸ், வாக்கில் இயற்றக்கூடிய தவம், மனசால் இயற்றக்கூடிய தபஸ். இதை பற்றிய சர்ச்சை இந்த 3 ஸ்லோகங்களில். நாம் நேற்று சரீர தபஸ் பார்த்தோம். தேவத்விஜ குரு பிராஜ்ஞ பூஜனம் சௌச்சம் ஆர்ஜமம் பிரம்மச்சரியம் அஹிம்சா. சரீரம் தப உச்சதே. தேவன் தெய்வ பூஜை, த்விஜ பூஜை பிராமண பூஜை, குரு பூஜை, பிராஜ்ஞன் முதிர்ச்சி, ஞான முதிர்ச்சி அடைந்த பெரியவருடைய பூஜை, இது சரீரத்தால் நம்ம ஆற்றக்கூடிய தபஸ் தவம் அப்படிங்கிறார். சௌச்சம் தூய்மைக்கான விஷயம், அதை தினம் தினம் கடைபிடிப்பது. சரீர தபஸ், சரீர சௌச்சத்துக்கு தினம் குளிப்பது, 2 வேளை குளியல். எத்தனை கடுமையான சூழ்நிலை, நாள் கடுமையான குளிர் பனி இருந்தாலும் குளிப்பது. இந்த வீட்டில், நான் தங்கியிருக்கிற வீட்டில், உஜ்ஜயினில் க்ஷிப்ரா நதிக்கரை, அவருடைய தாய் வீடு, அங்கே க்ஷிப்ரா நதி, அதில் போய் குளிச்சுட்டு வருவாராம் அவருடைய அப்பா. அது 1 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து போகணும், போய் அங்கே குளிக்கணும். கடுமையான குளிர். இப்போ பாருங்கள், தில்லி மற்ற இடத்துலாம் 6 டிகிரி 8 டிகிரி குளிர் நடக்குது. தண்ணீரை தொடக்கூட தயக்கம் வருது, அப்படி பனியாக ஐஸ் கட்டியாக இருக்கு. அதில் போய் நதியில் குளித்துட்டு வருது, ஒரு நாள் தவறாமல் வருஷம் முழுவதும். நம்ம திருச்சியில் அந்த பாரத் பெட்ரோலியமுடைய டிஎம், அவர் அவருடைய அப்பாவை பற்றி சொன்னார், வருஷம் முழுவதும் அந்த தீர்த்தத்தில் கோவில் குளத்தில் போய் குளிச்சுட்டு வருவார். குளிப்பதற்கு முன்னால் அந்த குளக்கரையில் படியில் இந்த குச்சி, பல் தேய்க்கிற குச்சி, 100 கணக்கில் அங்கெங்கே எச்சல் செய்யப்பட்ட பல்லு தேய்த்து போட்ட தூக்கி வைப்பட்ட அந்த குச்சிகள், ஆலங்குச்சிகள், அதையெல்லாம் சுத்தப்படுத்துவார். ஒரு ரவுண்டு குளத்தை பிரதட்சிணமாக வந்து அந்த குச்சிகள் எல்லாம் சுத்தப்படுத்தி அதை ஒரு ஓட்டையில் போட்டு அது காஞ்ச பிறகு அதை எரிய வைட்டு. அவருக்கு ஒன்றும் கடமை இல்லை, குளம் அவருடையது இல்லை, பொதுக்குளம். ஆனால் தினம் 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 தினம்
ஊருடைய தூய்மை பற்றி, ஊருடைய சௌச்சத்தை பற்றி, தன்னுடைய சரீர சௌச்சத்தை பற்றி. இது ஒரு தபஸ், தவம். தினம் செய்வார், வருஷக்கணக்காக அது செய்து வந்தார் அப்படின்னு தன்னுடைய அப்பாவை பற்றி அவர் சொன்னார். பல் தேய்ப்பது கூட ஒரு தபஸ், டெய்லி டெய்லி. அதுவும் கடுமையான குளிர்காலத்தில் பச்சை தண்ணி வெந்நீர் இல்லாத போது பச்சை தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிக்கொள்வது, கொப்பளிப்பது, ஐயோ வேண்டாமா சூடாக டீ குடிப்போம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரலாம், வர வாய்ப்பு உண்டு. நாங்கள் நம்ம கேம்பில், சங்க கேம்பில் குழந்தைகள் எல்லாம் ஊரை விட்டு வெளியில் தோட்டத்தில் நாக்பூரில் நடக்கும், குளிர்காலத்தில் நடக்கும், கையெல்லாம் விரைத்து போயிருக்கும், விரலெல்லாம் தண்ணீர் தொடக்கூட தயக்கம் இருக்கும், கடுமையான பனி. விடிகாலையில் 5 மணி 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. அதனால் சௌச்சம் கடுமையான சூழ்நிலைகளை கூட தினசரி தன்னுடைய தூய்மைக்காக உழைப்பது, இது சரீர தபஸ். யோகத்தில் உள் தூய்மைகள், நம்முடைய லங்ஸ் மூச்சு ஏற்பாட்டுக்கு தூய்மை, கபால பாத்தி செய்வது, மூக்கு நாசி துவாரத்தை தூய்மைப்படுத்த நெய்த்தி செய்வது, வயிற்றுப்பையை சுத்தப்படுத்த தௌத்தி செய்வது, ஜலதௌத்தி, வஸ்திர தௌத்தி, குடல் 28 அடி நீளமுள்ள குடலை சுத்தப்படுத்த சங்க பிரக்ஷாளனம் செய்வது, அடி குடல் பெருங்குடலை சுத்தப்படுத்த அந்த கடைசி 1/2 அடி 6 இன்ச் 8 இன்ச் நீளமுள்ள பெருங்குடல் மலக்குடலை சுத்தப்படுத்த பஸ்தி செய்வது, இதெல்லாம் தூய்மைக்கான விஷயங்கள், சௌச்சத்திற்கான விஷயம். இது சாரீர தபஸ். அழுத்து கொள்ளாமல் தினம் 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 நம்முடைய இந்த சரீர சுத்தத்திற்காக முயற்சி செய்வது. சரீர சுகம், சரீர சுத்தம், சுத்தம், சுத்தம். ராம் சுகதாஸ் கோரக்பூர் பிரஸ் அவர் சொல்வார், ஏன் தினம் குளிக்கிறோம், ஏன் 2 வேளை குளிக்கிறோம், தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறோம். இந்த சரீரத்தை சுத்தப்படுத்த முடியாது, இது ஒரு அழுக்கு குடல், அழுக்கு குடம், இதை சுத்தப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற உணர்வு வர்றதுக்காக தினம் தினம் குளிக்கணுமா? குளிக்கணும், தூய்மைக்காக நினைக்கிறோம், ஆனால் இதை சுத்தப்படுத்தவே முடியாது. குளிச்சுட்டு வந்த உடனே வேர்வை, இது வேர்வையும் அழுக்கும் நிறைந்த ஒரு பிண்டம் அப்படின்னு உணர்வதற்கு இதை தினம் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தூய்மை, சரீர சௌச்சம், இது ஒரு சரீர தபஸ், சரீரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தவம். ஆர்ஜவம், எளிமை, சிம்பிளிசிட்டி, எளிமையான நம்முடைய உடல், விரைப்பு இல்லாமல், விரைப்பில்லாத உடம்பு, வளையக்கூடிய நல்லா பணியக்கூடிய உடம்பு, எளிமையான வஸ்திரங்கள், தன்னுடைய காரியங்களை தானே செய்யக்கூடிய தன்மை, இதெல்லாம் ஆர்ஜவம், எளிமை. இது சாரீர தபஸ். பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியம் ஒரு தவம். மனக்கட்டுப்பாடு, இது ஒரு தபஸ், சரீர தபஸ். அடுத்தது அஹிம்சை, வன்முறை செய்யாமல் இருப்பது. சுற்றி உள்ள ஸ்தாவர உயிர்களுக்கு, பறவை உயிர்களுக்கு, மற்ற உயிர்கள், பூச்சி வகைகளுக்கு வன்முறை செய்யாமல் இருப்பது. நேரடி வன்முறை, கயிற்றால், குச்சியால் அடிப்பது, சாட்டையால் அடிப்பது, பிச்சு போடுவது, வேரோடு பிடுங்கி போடுவது, இல்லை மறைமுக வன்முறை, கண்ணுக்குட்டிக்கு பாலை தவிர்ப்பது, அதை பிடுங்குவது, அது இன்ஜெக்ஷனை போட்டு அதிக பால் சுரக்கணும்னு இன்ஜெக்ஷன் போடுவது, இது மாதிரி நிறைய வகையான வன்முறைகள் மிருகங்கள் மேலே நம்மால் நடக்கிறது. அஹிம்சை, வன்முறை இல்லாத, ஹிம்சை இல்லாத, இதெல்லாம் சரீர தபஸ், சரீரத்தால் செய்ய வேண்டிய தபஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஆயு தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம், சௌச்சம், ஆர்ஜவம், பிரம்மச்சரியம், அஹிம்சா,
சாரீரம் தப்ப உச்சத்து. இன்றைக்கு நம்ம வாக்கினால் செய்கிற தபஸ், அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் சயத் சுவாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சதே. அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரிய சத்தியம் பிரியம் ஹிதம் பேச்சு வாக்கு என்ன, நாலு நாலு லட்சணங்கள். அனுத்வேகம் உத்வேகம் அளிக்காத பேச்சு, ஆவேசத்தை தூண்டிவிடாத பேச்சு, கடுமையான கோபத்தை கடுமையான சோகத்தை கடுமையான எதிர்ப்பை உள்ளுக்குள்ள தூண்டிவிடாத பேச்சு, குத்தி குதராத பேச்சு, மற்றவருடைய மனசை புண்படுத்தாத பேச்சு, அனுத்வேக கரம் வாக்கியம். இந்த நாட்டு பிரதம மந்திரி அவருடைய அம்மா பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட போது தன்னுடைய கட்சி தொண்டர்களை வச்சு ஆயிரக்கணக்கான சீக்கியர்களை வீடு வீடா போய் உயிரோடு எரித்து ஆயிரக்கணக்கான பேரை கொன்று குவித்த போது கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் அவர்கிட்ட கேட்கும்போது இது எப்படி நடந்தது, எவ்வளோ அநியாயம் இதுன்னு சொல்லும்போது, ஒரு பெரிய மரம் விழுந்தால் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன செடிகள் எல்லாம் செத்து போகும், அது இயற்கை தானேன்னு அவர் சொல்கிறார். அது அந்த கட்சி தொண்டர்களுக்கு இன்னும் உத்வேகம் அளிக்கிறது, இன்னும் போய் கொல்றாங்க அதிகமாக போய். நம்முடைய தலைவரே சொல்லிட்டாரு, கொன்னால் தப்பில்லை. உத்வேகம் ஆவேசத்தை தூண்டும் பேச்சு. நீங்க போங்க பார்த்துங்க, இப்போ நம்ம தேசம் முழுக்க அந்த நடக்கிறது. மற்ற இஸ்லாமிய நாடுகளிலிருந்து அங்கே உரிமைகளை பறிக்கப்பட்டு சொத்து பறிக்கப்பட்டு ஓடி வந்த பிரதாபமான ஆயிரக்கணக்கான பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தவங்க, சொத்தை விட்டு ஓடி வந்தவங்க, தன்னுடைய நல்ல வாழ்க்கையை விட்டு ஓடி வந்தவங்க, தன்னுடைய பூமியை விட்டுட்டு ஓடி வந்தவங்க, தன்னுடைய அழகான பெண்களை அங்கே இஸ்லாமிய வெறிகளுக்கு பலி கொடுத்துட்டு வந்தவங்க, இங்கே வந்த பிறகு ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, ஓட்டு உரிமை கிடையாது, அகதிகளைப் போல வாழ்ந்து, ஏன்னா நம்ம நாட்டு சட்டத்தில் இந்த தேதிக்கு முன்னால் வந்தவர்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை, இந்த தேதிக்கு அப்புறம் வந்தவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர். நான் நாக்பூரில் அந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா இருக்குது பிரதாப் நகர் பக்கத்தில், சிந்திகள் ஒரு 15,000-20,000 சிந்திகள் நான் 50-லிருந்து இன்னை வரைக்கும் அகதிகளாகவே இருக்கிறாங்க. போலீஸ்காரனுக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ இவர்களை மிரட்டி பாகிஸ்தானுக்கு விரட்டி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பணத்தை பிடுங்கி இவர்களெல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்து, இல்லை கைதாகி திரும்ப வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்து இப்படியே 70 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தேசத்தில் அகதிகளாக வந்த இந்துக்கள் அவங்க செஞ்ச குற்றம் என்ன, முஸ்லீமாக மாறாமல் இந்துக்களாக இருக்கிறாங்க. பாகிஸ்தானை இவங்கள்லாம் மதத்தடிப்படையில் பிரித்து கொடுத்தாங்க தலைவர்கள், அதனால் அந்த மதவெறியர்கள் அங்கே இது இஸ்லாமிய நாடுன்னு அறிவித்து இந்த இந்துக்களை அடித்து விரட்டினாங்க. 2 கோடி இந்துக்கள் இருந்த ஒரு தேசத்தில் இன்றைக்கு 2 லட்சம் இந்துக்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் கொன்று குவித்தாங்க அல்லது அடித்து விரட்டினாங்க. அவர்களுக்கு இந்த தேசத்தில் குடியுரிமை இல்லை, இது அநியாயம், இது நீக்கப்படணும் அப்படின்னு அரசாங்கம், இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் பல சொல்லியிருக்கு, ஆனால் கொடுக்குற தைரியம் இல்லை. இவர்களுக்கு கொடுத்தா முஸ்லீமுடைய ஓட்டு வங்கி போயிடும்னு ஒரு பயத்தில் கொடுக்காமல் இருந்தாங்க. இந்த அரசாங்கம் அதை கொடுத்துருக்கு, அவர்களுக்கு ஓட்டுரிமை, குடியுரிமை, சிட்டிசன்ஷிப், ஆதார் அட்டை எல்லாம் கொடுத்துருக்கு, கேஸ் கனெக்ஷன். இன்னைக்கு திருட்டுத்தனமாக கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருப்பாங்க எங்கோ லஞ்சத்தை கொடுத்து, ஆனால் நம்ம நாட்டு நம்ம தேசத்திலேயே திருட்டுத்தனமாக வாழக்கூடிய ஒரு பரிதாப நிலை. இது சட்டம் வந்த பிறகு இந்த உத்வேகம் அளித்து ஆவேசம் அளித்து மக்களை தூண்டிவிட்டு உன்னுடைய எதிர்காலமே அழிஞ்சு போச்சு, உங்களெல்லாம் இந்த தேசத்தை விட்டு விரட்டி அடிச்சிடுவார் நரேந்திர மோடி அப்படியெல்லாம் ஆவேசத்தை தூண்டிவிட்டு அவர்கள் வெளியில் கிளம்பி பஸ்ஸை கொளுத்தி ட்ரெயினை கொளுத்தி ட்ரெயின் மேலே கல்லடித்து பஸ்ஸை அடித்து கண்ணாடியை ஒடுக்கி
போலீஸை அடித்து இந்த வன்முறை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பந்து எல்லா இடத்துலையும் பந்த் அறிவிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் சரி. ஆவேசத்தை தூண்டி விடுவது, மக்களை வன்முறையில ஈடுபடுத்த வைப்பது வெறுப்பு அடிப்படையில். ஸோ வாக்கினால் செய்யக்கூடிய தபஸ், இதுக்கு முதல் கண்டிஷன் அவர் சொல்றார், அனுத்வேகரம் வாக்கியம், உத்வேகம் அளித்திடாமல் பேசுவது, ஆவேசம் அளித்திடாமல் தூண்டிவிடாமல் பேசுவது, குத்தி குதராமல் பேசுவது, புண்படுத்தாமல் பேசுவது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லுவோம். நாக்கில் பேசப்பட்டு அந்த கடுமையான வார்த்தைகள் ஏற்படுத்தக்கூடிய வடு, அந்த காயம், அது ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசாம உத்வேகம் அளிக்காத பேச்சு, மிருதுவான சாஃப்ட் சாஃப்ட் ஸ்பீச், ஆவேசத்தை தூண்டாத பேச்சு. ஆனா அந்த பேச்சுக்கு அடிப்படை கண்டிஷன் என்ன? சத்தியம், சத்தியத்தை பேசணும். ஆவேசத்தை தூண்டாம மிருதுவா பேசணும்னு சொல்லி பொய்ய சொல்லக்கூடாது. பொய் சொல்வதில்லை, சத்தியத்தை தூண்டாமல் பேசணும், சத்தியத்தை சொல்லணும். ஆனா குழப்பத்தை தூண்டிவிடாம, பயத்தை தூண்டிவிடாம, கோபத்தை தூண்டிவிடாமல் சத்தியத்தை சொல்லணும். சத்தியம் பிரியம், அதை பிரியமா பேசணும், மனசுல அன்பு வச்சு பேசணும், பழிவாங்கணுங்கிற எண்ணத்தோட, மூக்க உடைக்கணும் பலர் முன்னால அப்படிங்கிற எண்ணத்தோட, அவமானப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட பேசாம பிரியமோடு பேசணும், அன்போடு பேசணும், பிரியத்தோடு அன்பு கலந்து பேசணும், நெய் நெய் கலந்த பேச்சு. சத்தியம் பிரியம். மூன்றாவது ஹிதம், நன்மைங்கிற நோக்கத்தோடு பேசணும். ராவணா, உன்னுடைய நன்மைக்காக நான் பேசுறேன் அப்படின்னா விபீஷணர், உன்னுடைய நன்மைக்காக தர்மத்தை கூட பேசல, இது அதர்மம் நீ செய்து வைப்பது, சீதையை கொண்டு வைத்திருப்பது அதர்மம் அப்படின்னு சொல்லல, நீ என்னுடைய அண்ணன், உன்னுடைய நன்மைக்காக நான் பேசுறேன், உனக்கு நாசம் வந்துடும், நீ அழிந்து போவாய் இப்படி செய்தால், அதனால் உண்மையில அக்கறை வைத்து நான் பேசுறேன்னா. ஆனால் ராவணன் அந்த விபீஷணனை காலால் உதைத்து சபையை விட்டு வெளியில தள்ளினான். அதுக்கு பிறகு விபீஷணன் ராமரை சரணடைந்தார். நலன் நாடும் நோக்கத்தோடு பேசுது, நலன் விளைந்து பேசுது, ஹிதம். பாருங்க, நாலு விஷயங்கள், பேச்சு எப்படி இருக்கணும், அனுத்வேகரம் வாக்கியம், உத்வேகம் அளிக்காமல் பேசணும், சத்தியமா இருக்கணும், உண்மையை பேசணும், உண்மைனா மிகைப்படுத்தாமல், சென்சார் பண்ணாமல், அதில் சாயம் பூசாமல், எக்ஸாஜரேட் பண்ணாமல், உள்ளதே உள்ளபடி, உள்ளது உள்ளபடி தான் சத்தியம், எப்படி இருக்கோ அது சத்தியம். அந்த மாதிரி சத்தியம் பிரியம் ஹிதம். அடுத்தது, இதெல்லாம் வாக்கால் செய்யக்கூடிய தபஸ், வாக்கினால் செய்யக்கூடிய தபஸ். இதற்கு அடுத்த நிலை, அடுத்த விஷயம் என்ன சொல்றார், ஸ்வாத்தியாயம், ஸ்வ தன்னை அத்தியாயம், படித்தல், தன்னை படித்தல், என்னுடைய நான் எப்படி இருக்கிறேன், எந்த நிலையில இருக்கிறேன், என் உள்ள இருக்கிற குணங்கள் எப்படி இருக்கு, என்னுடைய மன யோசனை செய்யும் எண்ணம் எப்படி இருக்கு, எந்த எண்ணங்கள் என் மனசுல வருது, அதுல என்ன கெடுதல் இருக்கு, என்ன தீமை இருக்கு, கீழ்த்தரம் என்ன இருக்கு அப்படின்னு தன்னை அறிதல், தன்னை படித்தல். ஆனா தன்னை படித்தல் இது எப்படி செய்வது? அதனால நல்ல புஸ்தகங்களை படித்தல், நல்ல விஷயங்களை கேட்டல், தினம் தினம் தினம், இது வாக்கினால் செய்ய வேண்டிய தபஸ். நல்ல புஸ்தகத்தை, வேதத்தை, புராணங்களை, உபனிஷதங்களை, மகாபாரதத்தை, ராமாயணத்தை, பகவத்கீதையை, பாகவதத்தை, ஸ்ரீமன் நாராயணியத்தை,
இந்த புஸ்தகத்தை எடுத்து வைத்து தினம் 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 ஒரு பக்கமாவது தினம் படித்து, அது ஒரு தபஸ், வாக்கு வாங்மயத்திற்கான தபஸ், வாக்கிற்கான தபஸ். எப்படி நாக்கில் ஒரு எழுத்தை பதிய வைக்க ஒரு பயிற்சி செய்யணுமோ, அந்த எழுத்தை திரும்ப 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 நாக்கிலா சொல்லணுமோ, அந்த மாதிரி தன்னை படிக்க இந்த உயர்ந்த கருத்தை கொடுக்கும் புஸ்தகங்களை படித்தல், தினம் படித்தல், அந்த புஸ்தகங்களில் இருக்கிற கருத்தில் ரிஃப்ளெக்ஷனில் தன்னை பார்த்தல், அந்த புஸ்தகங்களில் வெளிப்படக்கூடிய கருத்து அடிப்படையில் தன்னை தானே பார்த்தல் அந்த கண்ணாடியில், அப்போ தன்னுடைய நிலை என்னன்னு புரியும், அந்த நிலையை மாற்றிக்கொள்ள அதை உயர்த்தி கொள்ள முயற்சிகள் செய்தல். சுவாத்தியாயம், இது வாக்கினால் செய்யப்படும் தபஸ். அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரிய ஹிதம் சயத். சுவாத்தியாயம் அபியாசனம், பயிற்சி, அபியாஸ் என்ன பயிற்சி, சின்ன குழந்தைக்கு வாக்கு உச்சரிப்பு பயிற்சி, இந்த எழுத்து சத்தத்துடைய பயிற்சி. தமிழ் வாழை வாழை தமிழ், மழை இழாவுடைய பயிற்சி, விளைதல் நன்மை நலன் விளைதல் இழ, இந்த உச்சரிப்பு பயிற்சி அபியாசம். இது ஒரு தடவை சொன்னா வராது, நூற்றுக்கணக்கான முறை சொல்லணும், மீண்டும் மீண்டும் சொல்லணும், நாக்கில் அது ஆழமா பதியணும், இது பயிற்சி. அதே போல ஸ்லோகங்கள் பயிற்சி செய்வது, நல்ல பாடல்களை பயிற்சி செய்வது, மனப்பாடம் செய்வது, ஆயிரம் முறை படித்து சஹசிரநாமங்களை, அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லஹரி, பகவத்கீதை, பாகவதம், பஜனைகள், கீர்த்தனங்கள், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், பல விஷயங்கள், நாலடியார், பயிற்சி செய்தல், படித்தல், மனப்பாடம் செய்தல், மீண்டும் மீண்டும் படித்தல், அது நம்முடைய வாக்குக்கு நாக்கு அந்த சுழற்சி, அதில் உச்சரிப்பு, தெளிவான வார்த்தைகள், இதெல்லாம் நம்முடைய கிடங்கு, வார்த்தை கிடங்கு, நம்முடைய மொழிக்கான எத்தனை வார்த்தைகள் நமக்கு அறிமுகமானவை, அது நம்முடைய பேச்சுடைய ஸ்தரத்தை உயர்த்தும். நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக் வார்த்தைகள், வொகாபுலரி. அபியாசனம் சைவ வாங்மயம் தப உச்சியத்தை, இவையெல்லாம் வாக்குடைய தபஸ், வாக்கு வாக்கினால் செய்யக்கூடிய தபம். நம்ம நேற்றே பார்த்தோம், தபஸ் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செய்வது, தடைகள் இல்லாமல் முயற்சி செய்வது, மற்ற பல விஷயங்கள் வந்தால் அதை அந்த கவர்ச்சிகளை தாண்டி முயற்சி செய்வது, எதிர்ப்பு வந்தால் எதிர்ப்பை தாண்டி முயற்சி செய்வது, எதிர்ப்புக்கு முன்னால் மண்டியிடாமல், கவர்ச்சிகளால் கவரப்படாமல் தொடர்ச்சியாக முயற்சி செய்வது, இது தபஸ். இப்போ நம்முடைய வாக்கு என்பது ஒரு காரியம், இந்த தொண்டை, நாக்கு, உதடுகள், மேலண்ணம், கண்ணம், இதெல்லாம் சேர்ந்து அந்த வாக்கை வெளிப்படுத்துது, இதெல்லாம் அந்த வாக்குடைய அமைப்பு, உச்சரிப்பு, ஸ்பஷ்டமான உச்சரிப்பு, இதில் வருது. ஆனால் அதுக்கு பின்னால் அந்த ஞானம், அந்த ஞானத்திற்கு புஸ்தகங்கள் படித்தல், மற்றவர்களுடைய பேச்சை கேட்டல், மெதுவாக பேச பழகுதல், பேசுவதற்கு ஒரு அர்த்தம் வைத்து நல்ல நோக்கத்தோடு, நலன் விளையும் நோக்கத்தோடு சத்தியத்தை பேசுதல், இப்படி எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்த விஷயம். தன்னை உயர்த்தி கொள்ளுதல், தன்னுடைய வளர்ச்சிக்கு முயற்சி செய்தல், சுவாத்தியாயம், அதுவும் வாக்கு தபஸ், அதற்காக புஸ்தகங்கள் படித்தல், இப்படி தபஸை பற்றி
அதில் குறிப்பாக வாக்கு தபஸ், வாங்மய தபஸ், அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரயஹிதம் சயத் சுவாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சதே. நம்ம பட்டிமன்றங்கள் நடக்கிறது, பேச்சு போட்டிகள் நடக்கிறது, டிபேட், இந்த லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் டிபேட் போட்டிகள் நடக்கிறது. நல்ல சிறப்பாக பேசுவது மட்டுமே ஒரு ஆற்றல் இல்லை, கருத்தோடு பேசுவது. அப்போ பேச்சு வளர்த்துக்கணும், வார்த்தைகளுடைய ஸ்டாக் எண்ணிக்கையை வளர்த்துக்கணும், உச்சரிப்பு நல்லா இருக்கணும், குரல் சரியாக அதை மேலே கீழே உயர்த்தி பேசணும், இதெல்லாம் வெளிப்படையானது. ஆனால் அந்த கருத்தாழம் இருக்கணும்னு சொன்னால் புஸ்தகங்கள் படிக்கணும், மற்றவருடைய பேச்சை கேட்கணும், இதெல்லாம் இதோட இணைந்தால் தான் கருத்தோடு பேச முடியும். ஒரு நோக்கத்தோட பேச்சுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். பேச்சு வெறும் தன்னுடைய பெயரை வளர்த்துக்கொள்ள, புகழை வளர்த்துக்கொள்ள, அரசியல் அதிகாரத்தை வளர்த்துக்கொள்ள மட்டுமே ஒரு கருவியாக கூடாது. அது நலன் விளையும் கருவியாகணும், நானே நாடும் கருவியாகணும். மற்றவர் மேல ஆக்கப்பூர்வமான தாக்குதல், பாசிட்டிவ் எஃபெக்ட், இம்பேக்ட் உருவாக்கக்கூடியதாக இருக்கணும். சிலர் பேசிய பேச்சு வாழ்க்கை தடத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த மாதிரி பேச்சு வரணும்னு சொன்னால் இந்த வெளிப்படையான உச்சரிப்பு வார்த்தைகள், அலங்கார வார்த்தைகள் இதோடு சேர்த்து பின்னாலே அதற்கு துணையாக கருத்தாழம், இது ரெண்டும் இணையணும். இது வாக்மய தபஸ், வாக்கினால் இயற்றக்கூடிய தவம் இது. அதனால் பேச்சு படித்தல், புஸ்தகங்களை படித்தல், பயிற்சி செய்தல், இது மூணையும் கலந்து வாக்கு தபஸ்னு சொல்லும். அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் சயத் சுவாத்தியாயம் அபியசனம் மூணு செய்வ வாங்மயம் தப உச்சதே. அதனால் இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நாளைக்கு மனசுடைய தபஸை பற்றிய இந்த சர்ச்சை நம்ம தொடருவோம். அது வரைக்கும் நாம் எல்லோருக்கும் நமஸ்காரம். அவனுடைய அருளோடு இது நாளைக்கு மனத்தபஸ், மனசு எப்படி, மனசால் எப்படி தபஸ் தவம் இயற்ற முடியும் என்ற விஷயத்தை நாளைக்கு சர்ச்சை செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சர்வே பவந்து சுகின சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கமான் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்.